அவளை. டேய் அண்ணே தாண்டா கால் பண்றாரு. அண்ணே டேய் போன காரியம் என்னாச்சு? அண்ணே ஸ்கெட்ச் போட்டு பக்கவா தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அண்ணே. சூப்பர்ரா. அந்த பொண்ணை நம்ம கூட கொண்டு வந்துருங்க. நானும் அங்க தான் வந்துட்டு இருக்கேன். சரிண்ணா. ஓகேடா. டிரைவர் சார் கார் கூட போட்டு. ஓகே சார். டேய் அண்ணே குடவுனுக்கு கூட்டி வர சொல்லிட்டாரு. டேய் வண்டியை குடவுனுக்கு வரா. ஏய் பயமுடு பயமுடுறா அவள. என்னம்மா ஏதோ காய்கறி இருக்கணுமா? நான் தக்கி தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. தண்ணி எடுக்க போனவள இன்னும் காணுமே. சரிம்மா நான் போய் பாத்துட்டு வரேன். சரி தீபா எங்க போனா? தீபாட்டு வந்த கூட இங்க இருக்கு. அவளுக்கு என்னாச்சு? எங்க போனான்னு தெரியலையே. தீபா தீபா டேய் புது மாப்பிள எங்க நிக்கிறான்டா? என்ன மாப்பிள சத்யா வீட்டுல இன்னைக்கு விருந்து போல இருக்க? டேய் என்னாச்சு மச்சான், ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லடா சத்யா அம்மா சமைக்க தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. தீபா குடத்தை எடுத்து தண்ணி எடுக்க வந்தா. ரொம்ப நேரமாக ஆளை காணும்ட்டு அவளை தேடி வந்தா. காளி கூட இங்கே இருக்கு, அவளை காணும்டா. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரில. சரிவா நம்ம போய் தேடி பார்ப்போம். யாரா ஃபோனில்? தெரியல ஏதோ புது நம்பரா இருக்கு. சரி என்னன்னு அட்டன் பண்ணி கேளு. ஹலோ என்ன தம்பி புது பொண்டாட்டிய காணாம தேடிட்டு இருக்கியா? ஹலோ பயப்படாத பயப்படாத, உன் பொண்டாட்டி என்கிட்ட பத்திரமா இருக்கா. ஆனா எவ்வளவு நேரம் பத்திரமா இருப்பான்னு எனக்கு தெரியாது. என்ன நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ உன் பொண்டாட்டிட்ட பேசு. ஏய் ஓ புருஷன் லைன்ல இருக்கான் பேசு. என்னங்க தீபா தண்ணி எடுக்க வந்த என்ன கார்ல கடத்திட்டு வந்துட்டாங்க? எனக்கு பயமா இருக்குங்க, என்ன காப்பாத்துங்க. ஏய் யாரா நீ? எதுக்குடா என் பொண்டை கடத்தி போயிருக்க? என்னடா வேணும் உனக்கு சொல்றா? எங்க வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? மரியாதை மரியாதை மரியாதையா பேசு. நான் எக்ஸ்எம்எல்ஏ நடராஜன் பேசுறேன். நான் சொல்றத கவனமா கேளு. உங்களோட குப்பத்து ராணி, உங்களோட தானை தலைவி சத்யாவ உடனடியா ஆவடியில் இருக்க என்னோட குடோனுக்கு வர சொல்லு. அப்பத்தான் உன் பொண்டாட்டி உனக்கு பத்திரமா கிடைப்பா. உடனே உன் தலைவிக்கு தகவல் சொல்லு. காலம் கடத்தின அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஹலோ புரியுதா? டேய் அவளை கட்டி போடுங்கடா. ஹலோ ஹலோ என்னாச்சு மாப்பிள? டேய் எக்ஸாம்ல நடராஜன் நல்லா தீபாவை கடத்திட்டு போய் வச்சிருக்கான். ஆவில இருக்க அவன் குடோனுக்கு சத்யா வர சொல்றான். சத்யா போனா தீபா விடுவானா? தண்ணி எடுக்க போன தீபாவையும் காணோம், அவளை தேடி போன மாக்காவையும் காணோம். என்னாச்சுன்னு தெரியலையே. டேய் மாக்கா தீபா எங்க? எதுக்கு இவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? தீபாவை கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. டேய் என்னடா சொல்ற? யாரா கடத்திட்டு போனாங்க? அந்த எக்ஸ்எம்எல்ஏ நடராஜன். தீபாவை கடத்திட்டு போய் வச்சிருக்க இடத்துக்கு சத்யா வர சொல்றான்.
சத்யா வந்தாதான் தீபா உயிரோட விடுவான்னு போன்ல பரட்டுறாமா. வீட்டை விட்டு வெளியில வந்தா சத்யா வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆபத்துன்னு சொல்லி மாப்பிள்ள வாசல்ல கோடி போட்டு அதை தாண்டி போக கூடாதுன்னு சத்யா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. இப்ப என்னடா பண்றது? முதல்ல இந்த விஷயத்தை சத்யாவிட சொல்லுவோம். சத்யா தான் பிளான் பண்ணுவோம். வேண்டாம், சத்யாவை பழி வாங்கறதுக்காக வீட்டு விட்டு வெளில வர வைக்கதான் பிளான் பண்ணி எக்ஸாம்ல தீபாவை கடத்திருக்கான். சத்யாவுக்கு தெரிஞ்சா அது தீபாவை காப்பாத்த உடனே பிரபிசர் போட்டு கூட தாண்டி வெளில வந்துடும். சத்யாவுக்கு இதெல்லாம் சப்ப மேட்டரா? நீ கவலைப்படாத மக்கா. இல்லடா, சத்யா வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதனால சத்யாட்ட இதை பற்றி யாரும் எதுவும் சொல்ல வேணாம். எனக்கும் அதான் சரின்னு படுது. அப்போ தீபாவை எப்படி காப்பாத்துறது? போலீஸ்ட போலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சத்யாவுக்கு மட்டும் இது தெரியக்கூடாது. ஆமா, போலீஸ்ட போலாம், சத்யாவுக்கு எதுவும் தெரிய வேணாம். குப்பத்தில் இருக்கிற என்ன அனிதா மேடம் கூப்பிடுறாங்க. ஹலோ, வணக்கம் மேடம். உன் வணக்கம்லாம் இருக்கட்டும், இப்ப நீ எங்க இருக்க? இங்கதான், எங்க ஏரியால தான் மேடம் இருக்க. சத்யாவோட அம்மா வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? சத்யா வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாக்காம் பொண்டாட்டிய அந்த எக்ஸாம்எல்ஏ கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு சத்யா வர சொல்லி மாக்கானுக்கு போன் பண்ணாரு. சத்யா வர வைக்கத்தான் எக்ஸாம்எல்ஏ இந்த பிளான் பண்ணிருக்காரு. சத்யா வீட்டை விட்டு வெளியில வந்தா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஆபத்துன்னு இந்த விஷயத்தை சத்யா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணி போலீஸுக்கு போயிட்டாங்க மேடம். இதெல்லாம் நானா போன் பண்ணி கேட்டாதான் சொல்லுவியா? நீயா போன் பண்ணி சொல்ல மாட்டியா? போன பை. என்னாச்சு? சத்யாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணி மாக்கம் போலீஸ் கிட்ட போயிருக்கான். ச்சே, பிளானே சொதப்பிடுச்சு. இப்போ என்ன பண்றது தெரியுமா? சத்யாக்கு மாக்கா போன் பண்ணலனா என்ன? அந்த எம்எல்ஏவை பண்ண சொல்லுவோம். அப்ப சத்யா போய் தானே ஆகணும். ஆமா, எதுக்கு சுத்தி வளைக்கணும்? டைரக்டா எக்ஸ்எம்எல்ஏவே பண்ணிட்டோம். நீ எக்ஸ்எம்எல்ஏக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. ஹலோ சார், நம்ம பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்? நாம எதிர்பார்த்த மாதிரி மாக்கா சத்யாக்கு போன் பண்ணி பொண்டாட்டிய கடத்தின விஷயத்த சொல்லல. சத்யாக்கு தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளியில வந்துருவான்னு போலீஸ்க்கு போயிட்டான். அதனால நீங்களே சத்யாக்கு போன் பண்ணுங்க, அவ கிளம்பி வந்துருவா. சரி, நான் பண்றேன். ஹலோ,
என்ன சத்யா, ரொம்ப நேரம் யோசிச்சு போன் எடுக்கிற? புது நம்பரா இருக்கே, யாரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தியா? என் குரலை வச்சு இந்நேரம் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பியே? எனக்கு தெரியும் நீ கண்டுபிடிச்சிருப்ப. இருந்தாலும் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்கா சொல்றேன், நான் தான் எக்ஸ்எம்எல்ஏ நடராஜன். நீ குழந்தை பிறக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேமே. அது வரைக்கும் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ வெளியில் வரணும் சத்யா. அதனால நம்ம பசங்க டென்ஷன் ஆகி ஒரு காரியம் பண்ணிட்டானுங்க. உன் கையால் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சியே மாக்கான், அவனும் அவன் பொண்டாட்டியும் விருந்துக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மாக்காம் பொண்டாட்டிய நம்ம பசங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க. மற்றவங்களுக்கு ஆபத்துன்னா நீ தான் ஆபத்து பாந்தவன் மாதிரி ஓடி வந்து காப்பாத்திவாமே. இப்போ மாக்காம் பொண்டாட்டிக்கு ஆபத்து, எங்க கொஞ்சம் சீக்கிரம் ஓடிவாமா. ஆனா அவளை விட்டு உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. அப்ப நீ கிளம்பி உடனே என் கூட உனக்கு வா, பிரச்சனை தீர்த்தரலாம். அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணை கையோட கொண்டு போ. உனக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள வந்தா அந்த பொண்ணு நல்லபடியா விருந்துக்கு போய் சேரும். இல்ல நம்ம பசங்களுக்கு அந்த பொண்ணு விருந்தாயிடும். எப்படி வசதி? ஆனா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிராத. முடிவு என் கையில இல்ல சத்யா, உன் கையில தான் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்குள்ள நீ வரலன்னா அந்த பொண்ணோட கற்புக்கும் உயிருக்கும் நான் கேரண்டி இல்ல. புரிஞ்சதா? சத்யா யோசிக்கிறது பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு கோட்டை தாண்டிடுவான். சத்யா ஃபோன் பண்ணுதுமா? எடுத்து பேசு. யாருக்கு ஃபோன் பண்றா? தெரியலையே. பார்த்து உசாரா பேசு, ஏதாவது உளறிட்டு போற. ஹலோ சத்யா. டேய், எடுக்கிறதுக்கு ஏன்டா எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரமா நானும் ட்ரை பண்றது. போன் சார்ஜ் இருந்துச்சு. அதான் சொல்லு சத்யா. நீ எங்க இருக்கப்போ? அம்மா விருந்து கூப்பிட்டுருந்தாங்க, வீட்டுலதான் இருக்கேன். அம்மாட்ட பேசுறியா? அம்மாண்ட எல்லாம் அப்புறமா பேசிறேன். நீ போனை தீபா அண்ட கொடு. தீபா, 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 தண்ணி எடுத்துட்டு போயிருக்கா. போய் சொல்லாத. நாளைக்கு சத்தியா போய் சொல்லணும். தீபா தண்ணி எடுத்துதான் போயிருக்கு. நான் அம்மாட்ட கூட நீ பேச. டேய் போதும். அந்த எம்எல்ஏ எனக்கு போன் பண்ணி ஒரு மணி நேரம் டைம் கொடுத்து. நீ அவசரப்பட்டு கிளம்பி வந்துடாத. என் மேல இருக்கிற கோத்துலதான் அந்த எக்ஸ்எம்எல்ஏ தீபாவை கத்தி கொண்டு போய் வச்சுக்கிறான். நீ உன் பொண்ணு மட்டும் நல்லா இருக்கணும் நினைறியே, அதுவும் பொண்ணு மாதிரி தானே?
தயவு செஞ்சு என்ன தடுகாதீங்க யாரும். ஏய் சத்யா வாங்க. பாத்தா கோர்ட்டுக்கு இந்த பக்கமே நடந்துகிட்டு இருக்காளே. ஹலோ சொல்லுங்க ரவுடி பேபி. அவள் பேபி என்ன பண்ணுற? வேற என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஆபீஸ் ஒர்க் தான். சித்தப்பா இப்ப எதுக்கு பிரபுக்கு போன் பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை கோட்டை தாண்டி போக பர்மிஷன் கேட்பாளா என்னவோ. யோ ஆனா என் நினைப்பெல்லாம் உங்களை பத்தியும் நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தியும் தான். என்னங்க திடீர்னு போன்ல பண்ணிருக்கீங்க? பேபி அண்ட சொன்னா கண்டிப்பா என்ன போக கூடாதுன்னு சொல்லிடுவான். அவன் கிளம்பி போனா அவன் உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால இதை நம்மளே பாத்துக்கலாம். ரவுடி பேபி லைன்ல இருக்கீங்களா? என்ன பதிலே காணோம்? ஒன்னும் இல்ல, சும்மாதான் உன்னாண்ட பேசணும் போல இருந்துச்சு, அதனாலதான் கால் பண்ண. ஓ அப்படி, சரி சரி நீ வேலையை பாரு, நான் வைக்கிறேன், அப்புறமா கால் பண்றேன். சரி சரி நீ மறக்காம சாப்பிட்டு மாத்திரையை போடுங்க. ஆ சரி. என்ன ரவுடி பேபி திடீர்னு போன் பண்றாங்க, இதுவும் சொல்லாம வச்சிட்டாங்க. இருமா